இங்கே நீங்கள் பார்க்குறது இவங்க எதுக்காக நிற்கிறாங்கன்னா, வழியில் போகிறவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்குறதுக்கு, காணிக்கப்படுறவங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, தொலைதூர பயணம் போகிறவங்கெல்லாம் வந்து இந்த கோயிலில் நிப்பாட்டி சாமி கும்பிட்டு போகிறது வழக்கம். கண்டிப்பாக வந்து எல்லாருமே நின்று சாமி கும்பிட்டு போவாங்க. கோயில் உள்ளே போக முடியாதவங்களுக்கு காணிக்கை கொடுத்துட்டு அப்படியே வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. இப்போ என் கூட யார் வந்துருக்காங்க பாருங்கள். கோயிலுக்கு நம்ம வந்து கோயிலுடைய அருமையை பற்றி சொன்னால், பெருமையை பற்றி சொன்னால், இது வந்து எல்லைக்காத்து அம்மன் வேற சொன்னாங்க. அதனால் இது வரைக்கும் நான் எத்தனையோ திருப்பி இந்த வழியாக கன்னியாகுமரிக்கு டியூட்டிக்கு வந்திருக்கேன். இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியாது. இப்போ தான் நான் என் நண்பன் சொன்னனால ஒரு சுற்றுலா மாதிரி வந்துட்டு ஓகே. சரி, சாமி நல்லா கும்பிட்டிங்களா? சாமி நல்லா கும்பிட்டேன். ஓகே, தேங்க் யூ. சன் டிவி செய்திகளுக்காக அசிங்கமா. நம்ம ஊர் ஸ்பெஷல் நேத்திரம் நேந்திரம் பழம் வேணும்ன்ட்டு நம்ம பசங்க சொன்னது நல்லா வந்திருக்கோம். இதில் வந்து முன்னாடி காளி சண்முகம் டேய் சண்முகம் வந்தவொடனே பிடிங்கிட்ட. சண்முகம் ஃப்ரம் சென்னை. அதனால் வந்து அவருக்கு நேந்திரம் பழம் பார்த்ததில்ல, அதனால் அவர் சாப்பிட வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சிப்ஸு, நம்ம கன்னியாகுமரி மாவட்ட சிப்ஸு.